Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. If you subscribe to the channel, subscribe to the channel. Bell button, click on the video. Video ICC Men's World Cup 50 over World Cup 3rd match. Yarkum solli paathom appadina Bangladeshkum Afghanistankum. In the particular rendu teamukkumana oru full preview in the video la namba paaka porom. So Grand Leagues ku endha mari teams la namba pick pannalam appadingadha ellathiyume namba depth ah indha video la paaka porom. In the particular video paakradhukku munadi neenga innum நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் ஓட லிங்க்கும் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் ஓட லிங்க்கும் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் ஓட லிங்க். ஸோ இது ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸும் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தென் குபேர் ஆப்போட டிஓ ஆப்ஷன், ஸ்போர்ட்டஸ் ஆப்போட பாப் ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டோம். பட் நாங்கள் எந்தெந்த மேட்ச்லாம் கவர் பண்ணுறோமோ அந்தந்த மேட்சுக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ், வெனு ஸ்டேட்ஸ், ஹெட் டு ஹெட்டில் அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டில் வைஸ் இந்த பவுலருக்கு எகென்ஸ்டாக இந்த பேட்ஸ்மேன் எத்தனை முறை அவுட் ஆயிருக்காரு இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப, இந்த வீடியோ பார்க்குறப்ப அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டீமை வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் இந்த குபேரா ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெல். ஸோ இந்த குபேரா ஃபேண்டஸியில் அப்படி என்ன இருக்குன்னா, கிளாசிக், டியோ, குயின் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டஸி, நம்ம நார்மலாக ஃபேண்டஸி ப்ளே பண்ணுவோம் இல்லைங்களா, 11 பேர்த்த பிக் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுறது இந்த கிளாசிக். இந்த டியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 5 பிளேயர் அவங்களே மேண்டரியாக கொடுத்துருப்பாங்க. 5 பிளேயர்லேருந்து நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிப்போம். நம்மளோட ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 4 பிளேயர்லேருந்து யாராவது ஒருத்தவங்களும் சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரோஹித் சர்மாவை பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மீதி இருக்க 4 பேர்த்தில் விராட் கோலி இருக்காருன்னா என்னோட ஆப்போனன்ட் வந்து விராட் கோலியை பிக் பண்ணிடுறாரு. நான் பிக் பண்ணியிருக்கிற ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, விராட் கோலி வந்து 42 பாயிண்ட்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா, விராட் கோலியை பிக் பண்ண என்னோட ஆப்போனன்ட் வந்து வின் பண்ணிடுவாங்க. கம்மியாக பாயிண்ட் எடுத்த நான் வந்து லாஸ் ஆயிடுவேன். இதுதான் அதுக்கான ஒரு ஆப்ஷன். பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம யூசர்ஸ் நிறையா அதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பிளேயரை மட்டுமே சூஸ் பண்ணி நம்மளால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழ் பெல். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி மென்ஸ் வேர்ல்டு கப்போட 3rd ODI. அதில் 7 October 2023 வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. 10:30 இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ நார்மலாக இப்போ நடந்த முதல் 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து மதியம் 2 மணிக்கு நடந்தது டே நைட் மேட்சாக இருந்தது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டே மேட்ச்சு, காலையில் 10 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தர்மசாலாவில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ தர்மசாலா கிரவுண்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அங்கே வந்து நிறைய ஒரு மழை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தென் பனியோட அதாவது டியூ ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பகல் மேட்ச் டே மேட்சாக வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெருசாக ரெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வெயில் அங்கே ஓரளவு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 மணி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டியூ ஃபேக்டர் அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தர்மசாலாவை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்சியில் அதாவது ஏர்லி மார்னிங் அந்த டியூலாம் இருக்கிறதுனால நல்லாவே ஸ்விங் இருக்கும். தென் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைசியாக நடந்த 4 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஃபஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் இங்கே வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அந்த இன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்விங் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுனால பெருசாக ரன்ஸ் போகாது. கொஞ்சம் போக போக அந்த வெயில் வர 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 தான் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சேஸ் பண்ணுற டீம் வந்து இங்கே மோஸ்ட்லி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஆவரேஜான ஸ்கோரே வந்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 214 அப்படிங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராகவே இருக்குது. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஹிமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தோட ஓடிஏ ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 மேட்சும், பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச். அதாவது சேஸ் பண்ணுற டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கு. ஸோ ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 214, ஆவரேஜான செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 201 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜுங்க. ஏன்னா இது வந்து டே நைட், day match, day night match இருந்துச்சு அப்படினா இன்னும் போக 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 நல்ல ஸ்விங் இருக்கும் ஃபாஸ்ட் bowlers சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ டே மேட்ச்ங்கறதுனால மதியத்துக்கு மேல வந்து பாத்தீனா வெயிலின் தாக்கம் கொஞ்சம் இருக்கும் ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு அளவு வெயிலின் தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம் சோ அதுல வந்து பேட்ஸ்மேன் ஈஸியா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெருசா சீம் இருக்காது சோ அதனால வந்து சேஸ் பண்ற டீமுக்கு இங்க அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குங்கற மாதிரி தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லி இருக்காங்க இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படினா Bangladesh team பொறுத்தவரைக்கும் Litton Das, Najmul Hossain Shanto அவர்தான் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க அடுத்து தான் வந்து பாத்தீனா Shakib Al Hasan, Towhid Hridoy, Mushfiqur Rahim, Mahmudullah, Mehidy Hasan Miraz, Mehidy Hasan, Taskin Ahmed, Mustafizur Rahman and Nasum Ahmed. So இது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான playing 11. Then அடுத்து தான் வந்து பார்த்தோம் அப்படினா Afghanistan, Rahmanullah Gurbaz and Ibrahim Zadran. ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க அடுத்து தான் பாத்தீனா ரஹ்மத் சாப் Asadullah Sahidi, அவர்தான் இந்த டீமோட கேப்டன் Najibullah Jardin, Mukumuddin Nabi, Asadullah Omar Zai, Rashid Khan, Mujeeb Ur Rahman, Farooqi and Navin-ul-Haq. இது வந்து பார்த்தோம் அப்படினா ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம் யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் ரீசன்ட்டா யார் நல்ல ஃபார்ம்ல இருக்கா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க யார் ஒரு விக்கெட் கீப்பர் செலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் ஒரு ஆல் ரவுண்டர்ல யார் யாரெல்லாம் கொண்டு போலாம் அப்படிங்கற மாதிரி டெப்தா நான் சொல்றேன் பாத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னா யார் யாரை கொண்டு போலாம் ஏனா இதுல வந்து First bat பண்றவங்களோட winning ratio வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு chase பண்றவங்களோட winning ratio தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு சோ அப்படிங்கறப்ப first bat பண்றவங்க யார் யாரை first bat பண்றாங்கன்னா யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரியான ஒரு ஆப்ஷன் போவும் first பங்களாதேஷ் டீம்ல வரும் சோ பங்களாதேஷ் டீம் வந்து first bat பண்ண போறாங்க அப்படினா கண்டிப்பா வந்து Litton Das வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் பண்ணல அதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ங்கிறது ஒண்ணு அவருக்கு இல்ல விக்கெட் கீப்பர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியவீர் ரஹீம் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான ஒரு அந்த விக்கெட் கீப்பர்ல இருந்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது as a batsman அவுட் வந்து நம்ம ஒரு 35+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும் Litton Das கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் சோ லெஃப்ட் ஆர்ம்ல ball பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் bowlers அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு தென் அதே மாதிரி ஸ்பின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கமிங் டெலிவரிக்கு கொஞ்சம் அவர் வந்து அவுட் ஆயிருக்கார் கொஞ்சம் பால் உள்ள டர்ன் ஆவுது ஒரு இன்ஸ்விங் மாதிரி வருது அந்த ஒரு ஆப் பிரேக் bowlers ஆப் பிரேக் bowler னு வெச்சுக்கலாம் ஆப் பிரேக் bowler வந்து ஓஸ்டெக்ல இருந்து ball பண்றாங்க அப்படினா அவுட் எல்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு Litton Das அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல யார் ball பண்ண போறா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா Farooqi ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அதை தாண்டி Mujeeb Ur Rahman அவர் வந்து ஒரு ஆப் பிரேக் bowler மாதிரியான ஒரு ஸ்டைல்ல ball பண்ணக்கூடியவர் சோ இப்படி ரெண்டு பேருக்குமே வந்து அவர் ட்ரெட் தரக்கூடிய ஒரு வகையில இன்சில பவர் பிளேல ball பண்ண போறாங்க சோ அவரை வந்து நீங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வெச்சுக்கலாம் Litton Das அப்படிங்கற ஒரு பேருக்காக நம்ம போட வேணாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏனா ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் ஏதா இருக்காங்கறத நம்ம நல்லாவே பார்க்கணும் சோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணாதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு நஜ்முல் ஹுசைன் சாண்டோவை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சோ இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியவர் எடுத்த உடனே ஒரு பெரிய ஷாட்டுக்கு மூவ் பண்ணி போக மாட்டாரு சோ பாலுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள்ஸ்ல ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் சோ நஜ்முல் ஹுசைன் சாண்டோ கிட்டத்தட்ட என்னோட ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நீங்க கொண்டு போலாம் First bet பண்ண போறாங்க அப்படினா இதுவே செகண்ட் bet பண்ண போறாரு அப்படினா ஒரு மஸ்ட் பிக்கா கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் Shakib Al Hasan பொறுத்த வரைக்கும் 10 ஓவர்மே ball பண்ண போறாரு தென் பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் ஒரு first bet பண்றாருன்னா ஒரு 20% வரைக்கும் ஆடுறதுக்கான ஒரு chances இருக்கும் தென் அத அப்படி பார்க்கறப்போ அவர் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை மஸ்ட் பிக்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய யூசர்ஸ் அவரை வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க Towhid Hridoy இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படினா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் அமைப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா Towhid Hridoy இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க பங்களாதேஷ் அப்படினா சோ அதே மாதிரி Mushfiqur Rahim Mahmudullah இந்த மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேத்துல இருந்து ரெண்டு பிளேயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் இதுலயும் பர்టిక్యులரா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவர் Mushfiqur Rahim டாப் ஆர்டர்ல டோட்டலா கொலாப்ஸ் ஆவறப்போ இந்த மாதிரி Mushfiqur Rahim வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து 100ஆ ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு போவாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க பங்களாதேஷ் அப்படினா Mushfiqur Rahim Mahmudullah Towhid Hridoy இந்த மூணு பேத்துல இருந்து ரெண்டு பிளேயரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் இதுல Mehidy Hasan Miraz வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு மஸ்ட் ட்ரை பிளேயர்னே சொல்லலாம் ரீசன் என்னன்னா மினிமம் 7 ஓவர் வரைக்கும் ஒரு பால் பண்ண போறாரு ரீசன்ட்டா செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க இவரோட ஆர்டர் எப்ப வேணாலும் கொஞ்சம் டாப் தி ஆர்டர்ல மாத்தி கூட ஆட வைப்பாங்க அவர் ஒரு வேலிடான பிக்னே சொல்லலாம் Mehidy Hasan Miraz இப்போ ரீசன்ட் டைம்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு தென் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சகிடியா இருக்கட்டும் நஜிபுல் ஜார்டனா இருக்கட்டும் சோ இப்படி மிடில்ல கரெக்ட்டா மிடில்ல ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க சோ ஏதாவது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாட் only லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டுமே அவர் விக்கெட் எடுக்கல ரைட் ஹேண்டர்ஸையும் அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு recent time la nalla form la irukkaru oru valarndu varakudiya oru nalla all rounder nu sollalam like Bangladesh ku Mehidy Hasan Miraz batting ilum seri bowling ilum seri nallave support pannakudiyavar than Shakib Al Hasan madriye Mehidy Hasan vandu pathina mostly avarku bowling option kodupangalaangradhu oru megaperiya oru question mark irukku ena Taskin Ahmed Mustafizur Rahman Nasum Ahmed Shakib Al Hasan ipdi naalu primary bowler avangalukku irukanga so naalu perume main bowler ah irukkiradanaala meedhi irukka overs Mehidy Hasan Miraz and Mehidy Hasan rendu perum share panni bowl பண்ணுவாங்க அதுல அதிகப்படியான ஓவர் ball பண்றதுக்கான வாய்ப்பு Mehidy Hasan Miraz க்கு தான் இருக்கு Mehidy Hasan க்கு கிடையாது சோ அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு Taskin Ahmed Mustafizur Rahman Nasum Ahmed இந்த மூணு பேர்ல இருந்து bowling unit க்கு நம்ம யாரெல்லாம் கொண்டு போலாம் அப்படினா particular-ஆ இந்த மூணு பேர்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே டக்குனு மைண்ட்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா Mustafizur Rahman சோ நல்லா கட்டர் போடுவார் லெஃப்ட் ஆர்ம் bowler நிறைய விக்கெட் எடுப்பாருங்கற மனநிலையில தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கும் பட் அந்த டீம்ல recent formல யார் டாப் நாச்சா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா Taskin Ahmed தான் both innings-லயுமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகம் அவருக்கு இருக்கு மேட்ச்க்கு மேட்ச் இப்ப recent time-ல ரெண்டு விக்கெட்டாவது மினிமம் ஒரு எடுத்துட்டு இருக்காரு ஒரு big differential pick-ஆ இருக்கும் நம்ம மைண்ட்லயே அவர் வர மாட்டார் சோ அந்த மாதிரியான ஒரு player ஒரு Taskin Ahmed அப்படினா நம்ம டக்குன வந்து அவர் சிக்கல் போட மாட்டாரு அதே Mustafizur Rahman டக்கு நம்ம போட்டுருவோம் சோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிரோம் இந்த பிளேயர்ங்கற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிரோம் அந்த மாதிரி இல்லாம ரீசன்ட் ஃபார்ம் அப்படினு சொல்லி பார்க்கறப்போ Taskin Ahmed வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து கண்டிப்பா இருப்பாரு ரீசன்ட் டைம்ல செம ஃபார்ம்ல இருக்காரு both innings-லயுமே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இதுவே இப்போ Mustafizur Rahman அப்படினா சோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னு வெச்சுக்கோமே சோ ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படினா டெத் ஓவர்ஸ்ல பால் பண்ணுவாரு கடைசி ஓவர்ல பால் பண்றப்ப கூட ரெண்டு மேற்பட்ட விக்கெட்கள் கிடைக்கும் அப்படிங்கற மனநிலையில நம்ம போடுறோம் சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே Taskin Ahmed both innings-லயுமே விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இதுவே ஃபர்ஸ்ட் பால் அப்படினா டெத் ஓவர்ஸ்லயும் அவர்க்கான கான்ட்ரிபியூட் மினிமம் ஒரு 2 ஓவர்ஸ் ஆது இருக்கும் செகண்ட் bowling அப்படினா அந்த ஒரு 40 ஓவருக்குள்ள அவரோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகம் உள்ளவர் வந்து பாத்தீங்கன்னா Taskin Ahmed அவரை வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம் both innings-லயுமே ஒரு மேட்ச் அவர் விக்கெட் எடுக்கலங்கிறதுக்காக நீங்க ஒரு மனசை விட்ட வேண்டாம் அவர் அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டியான ஒரு பிளேயர் தான் நீங்க மாத்தி மாத்தி நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த Nasum Ahmed பொறுத்தவரைக்கும் ஒரு எகனாமிக்கலா ball பண்ணக்கூடியவர் பட் இந்த பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா டர்ன் இருக்குமாங்கிறது ஒரு क्वेश्चन மார்க் தென் ஃபாஸ்ட் bowlers-க்கு நல்லா சப்போர்ட் பண்றப்போ minimum அவர்ட்ட இருந்து ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபாஸ்ட் bowlers-ல நிறைய விக்கெட் எடுக்கறப்போ இவர் வந்து எகனாமிக்கலா ball பண்ணுவார் பெருசா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு பெருசா இருக்குமாங்கற ஒரு क्वेश्चन மார்க் ஆனா பயங்கர எகனாமிக்கலா ball பண்றார் அந்த மாதிரி எகனாமிக்கலா ball பண்றப்போ ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சோ பேட்டிங்ல வந்து அவர்ட்ட இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் கிடைக்குமாங்கற ஒரு क्वेश्चन மார்க் bowling-ல minimum ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு both innings-லயுமே Mustafizur Rahman first ball-னா must pick second bowling அப்படினா ஒரு 50-50 options-ல ட்ரை பண்ணிக்கோங்க Taskin Ahmed பொறுத்தவரைக்கும் both innings-லயுமே ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் தான் சோ இப்போ 11 பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படினா யாரெல்லாம் மஸ்ட் பிக் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா Shakib Al Hasan both innings-லயுமே மஸ்ட் பிக் then Mehidy Hasan Miraz both innings-லயுமே மஸ்ட் பிக் then Taskin Ahmed பொறுத்தவரைக்கும் 80-20 அப்படிங்கற ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க அதாவது 10 டீம் போறீங்கன்னா 8 டீம்ல அவர் கொஞ்சம் மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணி பாருங்க பை சான்ஸ் விக்கெட் எடுக்கல நம்மளோட பேட் லக்னு தான் சொல்லலாம் ஆனா அவர் எபிலிட்டி அவருக்கு ரொம்ப அதிகம் அந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு அதிகமாவே இருக்கு Shakib Al Hasan like Mehidy Hasan Miraz Taskin Ahmed இந்த மூணு பேருமே மஸ்ட் பிக் ஃபர்ஸ்ட் ball பண்ண போறாங்க பங்களாதேஷ் அப்படினா Mustafizur Rahman வந்து மஸ்ட் பிக் செகண்ட் ball பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க Litton Das and அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ண போறாரு அப்படினா கண்டிப்பா ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படினா 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க Najmul Hossain Shanto அவரும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ண போறாரு அப்படினா ஒரு மஸ்ட் ட்ரையா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படினா ஒரு 60-40 அந்த ரேஷியோல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க Towhid Hridoy பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றார் அப்படினா ஒரு 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 சூப்பரான ட்ரையா இருக்கும் செகண்ட் பேட் பண்றார் அப்படினா ஒரு பெஸ்ட் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க Mustafizur Rahim பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படினா டாப் ஆர்டர்ல ஏர்லயே விக்கெட் விழுந்துங்கற மனநிலையில நீங்க ஒரு மாதிரி டீமை போட்டீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணிக்கங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் Mustafizur Rahman என்னைக்குமே செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாலும் இவர்தான் கடைசி வரைக்கும் என்ன கடைசி பால் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய எபிலிட்டி ரொம்ப 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 அதிகம் சோ Mustafizur Rahim பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்றப்போ Mahmudullah பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுந்துச்சுனா இவர் ஒரு பக்கம் நின்னு கொண்டு போவார் சோ Mustafizur Rahim செகண்ட் இன்னிங்ஸ்னா பெஸ்ட் Mahmudullah பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா பெஸ்ட் சோ இது வந்து பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு டாப் ஆர்டர்லயே வராரு சோ விக்கெட் கீப்பர்ல ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்துரும் தென் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு ஆடி ஒரு ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு தென் பிராக்டிஸ் மேட்ச்ல கூட லைக் ஸ்ரீலங்கா எதிர்னு நினைக்கிறேன் சோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு சோ கண்டிப்பா இவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படினா வேணா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம் பட் Second bet பண்ண போறாங்க அப்படினா must try ரஹ்மானுல்லா குர்பாஸ். இப்ராஹிம் ஜார்டன் recent forms ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஆடிட்டு கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் டீமுக்காக இப்போதைக்கு ஒரு யங் பிளேயர்ல ஒரு பேக் போனா இருக்க கூடிய டாப் ஆர்டர்ல பேக் போனா இருக்க கூடிய ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ஜார்டன் தான். ஆப்கானிஸ்தான் டீமுக்காக மினிமம் அவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ரஹ்மத் சா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ரெண்டு பேத்துல தான் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இப்ராஹிம் ஜார்டன் ரெண்டு பேத்துல ஏதாவது ஒரு விக்கெட் ஏர்லியரா விழுந்துருச்சு அப்படினா கண்டிப்பா ரஹ்மத் சாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30ல இருந்து ஒரு 50+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பிளேயர். அதாவது இப்போ நம்ம தஸ்கின் அகமதை எந்த மாதிரி நம்ம சொல்றோம் அதே மாதிரி தான் ரஹ்மத் சாவும் பெருசா பெரிய பேரே வெளியே தெரியாம ஒரு சைலண்டா ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ரஹ்மத் சாவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏர்லியராக ஒரு விக்கெட் விழுந்துடும். அதாவது இப்ராஹிம் சாடனோ ரஹ்மானுல்லா குர்பாஸோ ரெண்டு பேர் ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துருங்கிற மனதில் நீங்கள் டீமை போட்டிங்கன்னா அதில் ரஹ்மத் சா ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். அஸ்மத்துல்லா சாஹிடியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏர்லியராக ரெண்டு விக்கெட் விழுதுணும் அது மாதிரினா தான் அவரோட பேட்லேருந்து ஒரு கணிசமான ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அவர் வந்து ஒரு மிஸ்டேக் பிளேயர் தான். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுலேயும் செகண்ட் பேட்டிங்னா கூட நீங்கள் ஒரு 60% நம்ம அவர் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பிளேயர் தான் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நஜிபுல் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆர்டர் கீழே வந்துக்கிட்டே இருக்குங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்ச் ஹிட்டராக தான் அவங்க அந்த டீமை வந்து பயன்படுத்துகிறாங்க. கடைசி 10 ஓவர் கடைசி 15 ஓவர் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் அவர் மோஸ்ட்லி ஆட வைப்பாங்க. அவர் வந்து கடைசி சமயத்தில் அடிச்சு ஆடணுங்கிறப்போ ஒரு குயிக்காக ஒரு 20-25% அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அவரோட டவுன் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். மேலே முகமது நபி ஆடுவார், ஓமர் சாய் கூட மேலே ஆட வைப்பாங்க. பட் நஜிபுல் ஜார்டனோட டவுன் கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கும். டாப் தி ஆர்டரில் மோஸ்ட்லி எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு 35 ஓவருக்கு அப்புறம் அவர் ஆட வச்சுருவாங்க. இதுவே டாப் ஆர்டரில் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அவரோட டவுன் இன்னும் கீழே தான் வந்துகிட்டு இருக்குமே தவிர டாப் தி ஆர்டரில் மேலே வராது. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 6லேருந்து 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 25+ வரைக்கும் ஆடுறதுனால ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் டெத் ஓவர்ஸில் அவர் பவுல் பண்ணுவார். ஏன்னா டெத் ஓவர்ஸில் வந்து இப்போ நவீன் உள்ள ஃபரூக் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறதுனால மேபி அசதுல்லா ஓமர் ஜாய் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். இன்சியலாக பவர் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபரூக்கி அண்ட் முஜீபுர் ரஹ்மான் ரெண்டு பேர் பவுல் பண்ணுவாங்க. ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் சில பவர் பிளேயில் ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிட்டு அவரோட ஓவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் அதாவது 35 ஓவருக்கு அப்புறம் தான் ஓவர்ஸை கொடுப்பாங்க. கடைசி 5 ஓவரில் ஒரு 2 ஓவராக தான் ஒரு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முஜீபுர் ரஹ்மான் இன்சியலாக பவர் பிளேயிலே பவுல் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-18 ஓவருக்குள்ளே அவரோட 6லேருந்து 7 ஓவர் வரைக்குமே அவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஓவரே கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து ரஷீத் கானுக்கு இருக்குது. ரஷீத் கானை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவருக்கு வந்து ஸ்பின் ட்ராக்காக இருக்கணும், நல்லா டேர்ன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலுமே மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துகிட்டு இருக்கார். அவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டார், ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார், ஒரு 25 பாயிண்ட் தான் கிடைக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29 பாயிண்ட்லேயே அவர் இருக்காருங்கிற மனநிலைக்கு நீங்கள் போய் வேண்டாம். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் எல்லாத்துலையுமே அவர் ஃபீல்டிங் நிற்பார். 1 or 2 கேட்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது. பை சான்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஷீத் கான் மஸ்ட் ட்ரை. பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் ஒரு 20% வரைக்கும் ஆடுவார். தென் 10 ஓவரும் அவர் பவுல் பண்ணுறதுனால மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 60லேருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ரஷீத் கான்னே சொல்லலாம். ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட் பேட்டிங்னா யாரை ட்ரை பண்ணலாம், செகண்ட் பேட்டிங்னா யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரஹ்மானுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேஸ் பண்ணுற டீம் இங்கே வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட் ட்ரை ரஹ்மானுல்லா குர்பாஸ். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா நீங்கள் 70 ரேஞ்சு கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு 7 டீமில் ட்ரை பண்ணிட்டு ஒரு 3 டீமில் மட்டும் மிஸ் பண்ணுங்கள். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வரக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் என்றைக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்ராஹிம் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. ரஹ்மத் சாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு மஸ்ட் ட்ரை பிளேயர் தான். டாப் ஆர்டரில் எப்படி விக்கெட் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட மோடை சேஞ்ச் பண்ணிக்குவார். டாப் ஆர்டரில் யாரிலேயே விக்கெட் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிப்பார். கொஞ்சம் விக்கெட்ஸ் போகலை, ஒரு நல்லா ஆடி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கியரை சேஞ்ச் பண்ணுவார். ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க ரஹ்மத் சா. ஒரு மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லையுமே. அஸ்மதுல்லா சாஹிடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்கள் 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஸ்கோர் பேட்டர்ன் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரோட ஆர்டர் இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு டவுன். தென் In the down larga kudiyavanga vandu pathina or balance panni team ah kondu poga kudiya edathula irukkranga but ivarthu vandu pathina first innings la konjam struggle aagakudi or ability da irukku second innings appadina neenga top order la ellara rendu wicket vilundrunga or manalila team ah potinga avara must try ah kondu ponga appadi illana neenga avara omit panikonga so najibul oda down vandu pathina keela irangikite da irukum so Muhammad Nabi vandu pathina both innings lume or must try Asadullah Omar Zai பொறுத்த வரைக்கும் first ball பண்ண போறாரு அப்படினா நீங்க வந்து ஒரு 60% அவரை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சோ செகண்ட் ball பண்ண போறாரு அப்படினா ஒரு sorry like மிஸ் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் both innings லுமே ஒரு must try முஜீப் உர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் second innings அப்படினா ஒரு 80% நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஏனா எதனால செகண்ட் இன்னிங்ஸ் மேல அவருக்கு அவ்ளோ இது சொல்றோம் அப்படினா chase பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கற சொல்றாங்க அதலம ஸ்பின்னர் என்னைக்குமே அவங்களோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க என்னைக்குமே ஃபாஸ்ட் bowlersோட ஓவர் மட்டும் தான் என்னைக்குமே ஹோல்ட் ஆகி நிக்கும் கடைசி வரைக்கும் அவங்களோட ஓவரை இழுத்திட்டே இருப்பாங்க ஸ்பின்னர்ஸ் என்னைக்குமே அவங்களோட ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சோ அந்த வகையில 10 ஓவர்மே ball பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ ஒரு விக்கெட்ங்கிறது ரெண்டு விக்கெட்டா கிடைக்கிறப்ப ஒரு இதுல வந்துரும் தென் பெஸ்ட் பேட் பண்ண வரப்போ கடைசில வந்து பேட்டிங்ல வந்து ஒரு 15 ல 20% வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி முஜீப் ரஹ்மானுக்கு இருக்கு அதனால செகண்ட் பால் பண்ண போறாரு அப்படினா ஒரு must try ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வெச்சுக்கோங்க ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால்னா must try ஆ சொல்லுவேன் செகண்ட் பால் பண்ண போறாரு அப்படினா ஒரு மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நவீன்-உல்-ஹக் கணிக்க முடியாத ஒரு bowler எப்ப ஒரு விக்கெட் எடுனா ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்றாரு அப்படினா அதுல ஒரு 4 மேட்ச் விக்கெட் எடுப்பார் 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் எடுப்பார் மீதி ஒரு 6 மேட்ச் விக்கெட்டே எடுக்க மாட்டார் சோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படினா டெத் ஓவர்ல பர்టిక్యులரா அந்த கடைசி ஓவர் வரைக்கும் அவர் ball பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சேம் எப்படி பங்களாதேஷ்க்கு வந்து முஸ்தஃபிசுர் ரஹ்மானோ சேம் அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானுக்கு நவீன்-உல்-ஹக் சோ கடைசி ஓவர் அவர்தான் ball பண்ணுவார் சோ நவீன்-உல்-ஹக் நவீன்-உல்-ஹக்ங்கற பேரை வச்சிட்டோ சரி ஃபரூக்கிங்கற பேரை வச்சிட்டோ சரி நம்ம நல்லாவே தெரியும் டெத் ஓவர்ஸ்ல ball பண்ணுவாங்க அப்படினு அதுல வேரியேஷன் அதிகமா கொடுக்கக்கூடியவர் நவீன்-உல்-ஹக் தான் இருப்பாரு ஸ்லோவர் பால்ல நிறைய ட்ரை பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படினா மஸ்ட் ட்ரை ஆ நான் சொல்லுவேன் சோ செகண்ட் பால் பண்ண போறாரு அப்படினா ஒரு மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படினா ஷகீப் அல் ஹசன் 1 முஸ்தஃபிதுர் ரஹீம் 2 மஹ்முதுல்லா 3 மெஹதி ஹாசன் மிராஸ் 4 தஸ்கின் அஹ்மத் 5 Mustafizur Rahman 6 then Najmul Hossain Shanto 7 இந்த 7 பிளேயரும் பங்களாதேஷ்ல அடுத்ததா ஆப்கானிஸ்தான் அணி பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் 1 இப்ராஹிம் ஜார்டன் 2 ரஹ்மத் ஷா 3 முகமது நபி 4 ரஷீத் கான் 5 முஜீபுர் ரஹ்மான் 6 then நவீன்-உல்-ஹக் 7 இந்த 7 பிளேயரும் ஆப்கானிஸ்தான் இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸி டீம்ல வந்தா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட லாஸ் பண்ண மாட்டீங்க இந்த ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை चूஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் पर्सन கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் யூசர்ஸோட மைண்ட்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆள் ஷகீப் அல் ஹசன் சோ பேட்டும் பண்ணுவாரு தென் பவுலும் பண்ணுவாரு அப்படிங்கற ஒரு கான்செப்ட் தென் வைஸ் கேப்டனுக்கா வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் சோ இப்படி தான் மோஸ்ட்லி கொண்டு போவாங்க சோ சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷகீப் அல் ஹசன் ரஷீத் கான் தென் மெஹதி ஹாசன் மிராஸ் இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மெட்டீரியல் சோ இவங்கள வந்து ஸ்மால் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு 10 டீம் போடுறோம் வேற யாரார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் ball பண்ண போறாங்க அப்படினா அட்லீஸ்ட் ஒரு டீம்ல தஸ்கின் அஹ்மதுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க பை சான்ஸ் ஒரு 3 அல்லது 4 விக்கெட் எடுத்தாருனா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கும் தென் அதே மாதிரி அதெல்லாம் இன்சில கொஞ்சம் ஃபாஸ்ட் bowlerக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் ball பண்ண போறாங்கன்னா தஸ்கின் அஹ்மதுக்கு ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ball பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படினா முஜீபுர் ரஹ்மானுக்கு சாரி ஃபரூக்கிக்கு வந்து ஏதாவது ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் ball பண்ண போறாங்க அப்படினா அதே மாதிரி ரஹ்மானுல்லா குர்பாஸ் சோ இவருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பண்றாரு தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க Thank you